ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தங்க ப்ளூவன். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ரீவைண்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இயர் ஆரம்பித்தோம் அண்டு இந்த இயர் ஃபைனலி வந்து பார்த்திங்கனா ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. உண்மையிலே ஒரு நல்ல இயர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கனா இந்த வீடியோ வந்து நாளைக்கு இல்லைனா இன்றைக்கி பார்ப்பீங்க. ஸோ எனக்கு வந்து ஐடியாவில், ஏன்னா நான் வந்து இப்போ ஃப்ரைடே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இதை வந்து சண்டே இல்லைனா சாட்டர்டே நாளைக்கு இது போஸ்ட் பண்ணாலும் போஸ்ட் பண்ணுவேன் ஐடியாவில். ஸோ இப்போ வந்து பண்ணால் வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறத ஒன்றும் இல்லை, இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ முதல்ல இந்த சேனல் எப்படி ஆரம்பிச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை நான் வந்து பண்ண உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து யூடியூப்குள்ளார வந்தப்போ அது பார்த்துன்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் முன்னாடினு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வீடியோஸ் தான் சும்மா வந்து இந்த அப்போ நான் வந்து பண்ணால் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் முன்னாடி எனக்கு எத்தனை வயசு கிடைக்க மறந்து போச்சே, 7 இயர்ஸ் இல்லை 7 or 8 நம்ம வந்திருப்பேன். அந்த டைம்லலாம் யூடியூப்லாம் வந்து சும்மா வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அண்டு அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமேன்ட்டு லாக்டவுனில் தோணுச்சு. ஸோ அப்போ ஆரம்பித்த சேனல் தான், ஐ மீன் அப்போ ஆரம்பிக்கலை, அப்போ ஆரம்பித்தேன். பட் எந்த சேனலுமே நல்லா வரல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 சேனலுக்கு மேலே ஆரம்பித்தேன், எதுவுமே நல்லா வரல. பட் ஃபைனலி வந்து பார்த்திங்கனா இந்த சேனல் தான் பயங்கரமான க்ரோத்தை கொடுத்துருக்கு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு க்ரோத். ஓகேவா? ஸோ நானே சத்தியமாக எதிர்பார்க்கல, ஃபேமிலியில் யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு க்ரோத் வரும்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய க்ரோத்தை நீங்களாம் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜான்வரி இல்லை December 27th க்ரியேட் பண்ணேன். ஓகேவா? பட் ஆனால் வீடியோ போட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து January 1 தான். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஜினேஷ் ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு 1K 1.2 எனக்கு நான் உள்ள சரியா, பட் 1.7 இல்லை 33K நினைக்கிறேன். ஆமாம், அது வரையும் போச்சு. அதுக்கப்புறம் சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வந்தது. அப்போ தான் வந்து இப்போனா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல என் சேனலில் அந்த 100 டேஸ் கண்டென்ட்டு, அது வந்து இப்போ வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 100 டேஸ் வீடியோ. ஸோ அப்போ வந்து இப்போனா வந்து என்ன மோஸ்ட் பாப்புலர் வீடியோ வந்து ஜினேஷ் ப்ரோக்கோட சேர்ந்து விளையாண்டது தான். ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான், இவங்க எல்லாத்துக்குமே, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் போட்டவங்க, ஷேர் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே. ஸோ அதான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு மறந்து போச்சே. ஆ, இப்போ வந்து மோஸ்ட் பாப்புலரான வீடியோ வந்து நம்ம சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ப்ரோவோட ப்ளே பண்ணதாக தான் இருந்தது, 8.7K வியூஸ். பட் அந்த வியூஸே டபுள் மடங்கு ஆக்குனது அந்த 100 டேஸ் வீடியோ. கிட்டத்தட்ட இப்போ 17,000 வியூஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு ஐடியாலாம் போய் பார்க்கணும் மறுபடியும், 17,000 வியூஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு போயிருக்கு அந்த 100 டேஸ் ட்ரெண்டு. அண்ட் இன்னும் போயிட்டே இருக்குது, நான் 4 நாள் போய் பார்ப்பேன் கொஞ்ச நாள் கழித்து. அன்றைக்கி ஒரு நாள் 50K இருந்தது, சாரி 15K இருந்தது, இப்போ 17K மாறி இருக்குது, இன்னும் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேனல் ஆனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து December 27th. ஐ மீன் இப்போ இந்த வீடியோ நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணேன்னா 3 நாள் முன்னாடி, இல்லை 4 நாள் முன்னாடினு வச்சுப்போம். ஸோ அந்த டைமில் வந்தது. ஸோ எனக்கே மறந்து போச்சு, மதியானம்னா என்னால் தான் நான் வந்தது, அடையே நீங்கள் நம்ம சேனல் ஆனிவர்சரியில் அப்படின்ட்டு யூடியூப் ஸ்டூடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் யூடியூப். அண்ட் வந்து எல்லாருமே விஷ் பண்ணிங்க. பட் இப்போ எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 600 டேஸ் வீடியோ நினைக்கிறேன், அது வந்து ஓவராக மாண்டாஜ் போட்டு விட்டேன். வீடியோ ஒரு ஓவர் லென்த்து. ஸோ அது எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை எனக்கு அந்த வீடியோ. ஆக்சுவலாக அன்றைக்கி ரெடி பண்ணும்போது எனக்கே தோணுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் போகாதுன்ட்டு. அண்ட் அதே மாதிரி தான் நடந்தது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 டேஸ் வீடியோஸ் வியூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நார்மலாக போட்டோன்னா ஒரு 8K 7K போகுமா, இப்போ ஒரு 2.1K நிற்குது அப்படியே. போயிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடும் எனக்கு தெரிஞ்சு, ஃபஸ்ட்டு டே அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ போயிடும். பட் இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் கம்மியாகிடுச்சு, எல்லாம் நாமெல்லாம் தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த தேவையில்லாமல் ரொம்ப, அதுவும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ணல, அப்படியே போட்டு விட்டேன் மாண்டாஜை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு தோணுச்சு அப்பயே இந்த வீடியோவில் ஓவராக மாண்டாஜ் இருக்கும், அதை ஒரு ஓவரில் இருந்தால் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன், கண்டென்ட்டே இல்லாத மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதில் பில்ட் பண்ணதே 2 ஃபார்ம்னு நினைக்கிறேன், என்டர்மேன் ஃபார்மு பிளேஸ் ஃபார்மு. ஸோ அதையும் பில்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் பில் பண்ணேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐடியா இல்லை, நான் மறுபடியும் போய் வீடியோ பார்க்குறேன் என்ன பில் பண்ணுன்னு நினைக்கிறேன் அவங்கள. ஸோ அதெல்லாம் பண்ணேன். ஸோ அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இப்போதைக்கு, அதை தான் நான் யோசிச்சு பில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போது இதுக்கு தான் முன்னாடியே நான் வந்து நினச்சேன் மாண்டாஜ் பேசாமல் குறைச்சிடலாமான்ட்டு, அன்றைக்கே குறைச்சிருக்கணும், குறைக்காமல் விட்டதுனால இப்போல்லாம் வியூஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு போல். கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்டை மறுபடியும் இப்போதைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ January 1 வந்து பின்ன வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னொரு எபிசோடு வரும், மந்திர உலகம் சம்பிசம், அந்த வீடியோ தான் பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து கால்வாசி கூட பார்த்துட்டீங்க, இந்த 5 நிமிஷம் பார்த்துட்டீங்க. பட் ப்ளர் பண்ணி விட்டுருக்கேன், என்னால் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் இருந்தாலும் பார்த்துட்டீங்கன்னே வச்சுக்கோங்க.
ஸோ நாளானிக்கு நாளானிக்கா ஆமாம் நாளானிக்கு தான் நாளானிக்கு தான் வந்து பின்னா வந்து மந்திரோலம் எம்எஸ்எம்பி பார்ட் டூ வீடியோ வந்து பின்னா வரும். அதில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பேன், அதையும் பாருங்கள். அதனால ஏறுச்சுன்னா பரவாயில்ல கொஞ்சம் வியூஸ். ஏன் பார்த்தினா வந்து நான் யூடியூப் பண்ணுறது வந்து யாராவது சப்போர்ட்டர்ஸ் கிடைக்கிறது, அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமில் நான் யாராச்சும் ஒருத்தர் பேசுகிறதுக்கு, அதாவது ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா யாருமே இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதே வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நிறையா பேர் பார்த்தா தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர், அதாவது நீங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போதைக்கு, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுலேயே. எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சுட்டு இருந்தது முன்னாடியெல்லாம், பட்டு இப்போ கொஞ்சம் பேர் வரீங்க, நிறையா பேர் வந்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நிறையா பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கதை கதைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸில் வந்து நான் வந்து ஸ்கூல் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐடியா இல்லை, இருக்கு நானே கவுண்ட் பண்ணுறேன். இப்போ 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, ஆமாம் கரெக்டாக 5 இயர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா 2022 ரீவைண்ட் பண்ணியாச்சு, 2023 ரீவைண்ட் பண்ண முடியுமான்னு தான் எனக்கு டவுட். ஏன்னா இனிமேட்டு போர்ஷன்ஸ்லாம் ஹெவியாக ஆரம்பிச்சிடும் ஸ்கூலில். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, இல்லை காலேஜ் படிக்கிறீங்களா, ஸ்கூல் படிக்கிறீங்களான்ட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் பார்க்கணும் எத்தனை பேர் வந்து பண்ணால் ஸ்கூலு காலேஜுன்ட்டு. பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் தான் நினைக்கிறேன். ஏன் பாதி பேர் என்ன முக்காவாசி பேர் ஸ்கூல் தான், கொஞ்சம் பேர் தான் நம்ம காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி தான் தோணுது. சரி அதை விடுங்க, நான் எங்கே விட்டேன், ஸ்கூல் முடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் காலேஜ் வந்துட்டேனா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்குது, ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ரெடி பண்ண முடியுமான்ட்டு. ஏன்னா இப்போ என்னால் வந்து ரெடி பண்ணுறதே வந்து டெய்லி ஒரு 3 இயர்ஸ் பக்கம் டைம், 3 இயர்ஸ் பக்கம் டைம் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வீடியோஸை ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அந்த டைமும் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் தான் தெரியல. அதுவும் 11th 12th வந்ததுன்னா தாங்குவேனானே தெரியாது. ஸோ அதனால் என்ன ஒரு பிளான் வச்சுருக்கேன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் எனக்கு தெரிஞ்சு 3 மந்த்ஸில் 7th முடிச்சிடுவேன், 8th போயிடுவேன். ஸோ அந்த டைமில் ஒரு 30 டேஸ் லீவ் விடுவாங்க. என்னுடைய பிளான் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 60 வீடியோ, அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் பர் டே அந்த மாதிரி போடணும். ஒரு லைவ் ஸ்ட்ரீம் லைவ் ஸ்ட்ரீம் டெய்லியும் போட முடியுமான்னு தெரியல, பட்டு போட முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, அதான் ஒரு 60 வீடியோஸ் ரெடி பண்ணிட்டேன்னா இப்போ ஒரு 1 இயருக்கு எவ்வளோ 52 வீக்ஸா. ஸோ 52 வீடியோஸ் வந்து பண்ணால் வந்து ஒவ்வொரு வீக்கும் ஷெடியூல் பண்ணிடுவேன். ஸோ அப்படி ஷெடியூல் பண்ணிட்டேன்னா வந்து பின்னா ஒரு வருஷத்துக்கு வீடியோ போட தேவையில்லை, அதுக்காக 100 டேஸ் வீடியோ விட்டுற முடியுமா, அது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதையும் வந்து பின்னா பார்க்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக ரெடி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் வீடியோஸ் வருமானு தெரியல, பட்டு பிளான் பண்ணியிருக்கேன். 1 பிளாக்கில் ஒரு 30 எபிசோடு, அப்புறம் ஸ்கை பிளாக்கில் ஒரு 30 எபிசோடுன்னு போட்டு விட்டோம்னா முடிஞ்சிடும். ஒரு 60 வீடியோஸ் வந்துடும், எக்ஸ்ட்ராவே வருது ஒரு 2 மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஆனுவல் லீவ் வரும், அப்போ வந்து பின்னா இன்னும் வீடியோஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி கூட போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 பிளாக் சீசன் 2 போட்டு விட்டு அந்த மாதிரி போட்டு விடலாம். ஸோ இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. இந்த பிளான் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தேன், அவனுக்கு கிரெடிட்ஸ், ஆனால் அவன் பேரை சொல்ல வரும்ல. ஸோ அதான் இதை தான் பேசணுன்னு தான் வந்தேன் இந்த வீடியோ. 2022 ரீவைண்டாக இல்லை என் கதையை பேசுகிறதான் தெரியல, பட் இதான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நிறையா எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் வந்து நான் லைக் போடுவீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது, பட் பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னை பற்றி. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதை சொல்ல மாட்டேன். அண்ட் ஓகே, ஃபைனலி இந்த மூமெண்ட்டுக்காக நான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்துப்பீங்க. இந்த 2022 இயரோடைய ஸ்டாட்டிக்ஸ், அதாவது அதுக்கு நான் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, லைக்ஸு வியூஸு, அப்புறம் பாப்புலரான வீடியோ, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம் அப்போ. ஸோ நான் ஏற்கனவே போஸ்ட்டாகவும் போட்டுட்டேன், பட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 150,000 வியூஸ். ஸோ இது வந்து பார்த்தா யூடியூப் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சமையல், சொன்னால் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட 12,000 வாட்ச் டைம் ஹவர்ஸ். ஸோ மினிட்ஸ் இங்கே இருக்குது, நான் கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். 12,000 வாட்ச் டைம் ஹவர்ஸு, கிட்டத்தட்ட நான் 3 டைம் மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 12,000 லைக்ஸு அண்ட் 3.45K சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த இயரோட. ஸோ இப்போ நான் இருக்கிறத சொல்கிறேன், ஓகேவா, இப்போ இருக்கிற கரண்ட் எதை சொல்கிறேன். யூடியூப் வந்து எனக்கு வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ 3 வாரமாக 4 வாரமான ஐடியா இல்லை, ஸோ 3 வாரம் நினைக்கிறேன். அதனால் வந்து ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்டு மோஸ்ட் பாப்புலர் வீடியோ ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன், 100 டேஸ் வீடியோ தான். ஸோ அது ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்குது, பட் இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது வியூஸ். ஏன்னா ஆவரேஜாக 1,000 வியூஸ் பர் மந்த் பக்கம் போயிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண தப்பு தான், அந்த 600 டேஸ் வீடியோ இருக்குது அதை நினச்சாதான். எனக்கு இப்போ கூட நினச்சாலே அதை டெலீட் பண்ணிடலாமங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது, பட் போட்டோவில் டெலீட் பண்ண முடியாது, பண்ணி தான் ஆகணும் எப்படி இருந்தாலும். சரி இப்போ வந்து எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது போக எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் இயர் யூடியூப்பில், இத்தனை நாளாக இருக்கிறதில்ல சொல்லிட்டு. 2 இயர்ஸாக 3 இயர்ஸ் வந்துருக்கே, இருங்க நான் வந்து 2021 வந்தேன்னா அப்போ 2 இயர்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், 2 இயர்ஸு. இருங்க எனக்கு டவுட்டாக இருக்குது. 2021 இல்லை 2022 சி, ஐயோ நானே வளர்த்திட்டு இருக்கேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். 2020 தான் யூடியூப்லேயே வந்தேன், 2 வருஷம் ஆகுது கரெக்டாக இப்போ. ஸோ இப்போ வந்து இப்போ நான் வந்து 2.5 வருஷம் நினைக்கிறேன். எனக்கு ஐடியாலாம் அந்த கால்குலேஷன்லாம் விட்டுருங்க. அண்டு யா இப்போ ஏ வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த ஒரு இயர் நல்ல ஒரு இயர் தான், அண்ட் நெக்ஸ்ட் இயர் இதை விட பெட்டராக அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா
நான் நெக்ஸ்ட் இயர் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கேன். அண்டு இனிமேல் வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக வரும், எனக்கு தெரிஞ்சு 1 week வந்து தான் வரும் எப்படி இருந்தாலும். பட் முன்னாடியெல்லாம் வந்து 3 weeks ஒன்ஸ் போட்டிருப்பேன், அதனால தான் வியூஸ் காமே கம்மியானதுக்கான இன்னொரு காரணம். ஓகேவா, அது நான் பண்ண தப்பு தான், என்ன வீடியோ போடாமல் சும்மா உட்காந்துருந்தேன்னா என்ன பண்ணுறது, யூடியூப் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதே தான். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் அ வண்டர்ஃபுல் இயர். நெக்ஸ்ட் இயர் 100K அடிக்கிறோம், அடிச்சே ஆகிறோம். நான் சீரியஸாக சொல்கிறேன், இந்த டைம் அடிக்க முடியல. 50K டார்கெட் வச்சுருந்தா அதையும் அடிக்க முடியல, 10K வச்சுருந்தா அதையும் அடிக்க முடியல, 5K வச்சுருந்தா அதையும் அடிக்க முடியல. பட் 5K பக்கத்தில் வந்துட்டோம், அடுத்த வருஷம் 100K அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை நாள், 365 நாள் இருக்குது. 365 நாளில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எடுத்துடலாம். அது நடக்குமான்லாம் தெரியாது, எழுத்துருவோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃபார் அ வண்டர்ஃபுல் இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர் அண்டு மேரி கிறிஸ்மஸ் பிலேட்டட் விஷஸ். ஏதோ வந்து மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த லாஸ்ட் டேவை. நாளைக்கு அப்லோட் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், மேரி கிறிஸ்மஸ் எத்தனை வாட்டி சொல்கிறது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல விடையில் நாங்கள் சந்திக்கிறேன். அது முந்தைய விடைபெறுவது உங்கள் ப்ளூ கேமர் தமிழ். டாடா அண்ட் பை.